தங்க நகை தயாரிக்கும் கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினர் மனு அளித்தனர். கோவை மாநகரத்தில் மட்டும் தங்க நகை தொழிலாளர்களின் 30,000 குடும்பங்கள், பெரும்பாலும் 70% தங்க நகை தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வீட்டில் இருந்தபடியே பணி செய்து வருகின்றனர். இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக தங்க நகை தொழிலாளர்களுக்கு வேலை செய்ய தகுந்த ஆர்டர் இல்லாததால் வேலையின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தற்போது அரசு நலவாரியத்தில் பதிவு செய்து புதுப்பித்தவர்களுக்கு மட்டுமே மாதம் 1,000 தருவதாக அரசு அறிவித்துள்ளது. இது மிகுந்த ஏமாற்றத்தை தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. தங்க நகை தொழில் புரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். தற்போது நலவாரியத்தில் புதுப்பிக்க மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும். எனவே கோவை மாநகரத்தில் தங்க நகை தொழில் செய்யும் குடும்பங்களுக்கு சிறப்பு நிதியாக மாதம் 1,000 வழங்கிட வேண்டும். மேலும் வீட்டில் அமர்ந்து தனியாக தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும். மேலும் தங்க நகை தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும். மேலும் வங்கி மூலம் வட்டியில்லா கடன் வழங்கிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். கோவை மாவட்ட தங்க நகை தொழிலாளர் மாநகர் மாவட்ட சங்க சார்பாக இப்பொழுது கோவை மாவட்ட தங்க நகை தொழிலாளர்கள் நலிவடைந்ததற்காக கலெக்டர் வசம் மனு கொடுக்க வந்துள்ளோம். நலிவடைந்தவர்களுக்கு நலவாரி அமைப்புகள் சிறுதொழிலுக்கு நிவாரணங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்ள மனு தந்துள்ளோம். கலெக்டர் வாங்கிட்டு இதை உண்டானதை உடனே செயல்பாட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. இதை தகுந்த முறையில் செய்து தருமாறு கண்போடு கேட்டுக்கொள்கிறோம். 30,000 நக தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. 30,000 நக தொழிலாளர் இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் 1,500,000 குடும்பங்களுக்கு மேல் இருக்கிறது. இதில் வந்து சிறு குறு தொழில்கள் வந்து தனி நபர்கள் 4 பேர் 3 பேர் வைத்து நகைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் 20,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 20,000 நலவாரியங்கள் இல்லாத சூழ்நிலையும் நலவாரியம் சீக்கிரம் கிடைத்திடவும் தக்க நடவடிக்கை இருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.